பைபிள் சிறு பிள்ளைகளுக்காக எழுதப்படவில்லை. என்னப்பா ஜீசஸ் படம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சரிப்பா, ஜீசஸ் ஏன்பா நைட்டி போட்டே சுத்துதாது? கணேசன் அம்மாக்கு கல்யாணம் முடிஞ்சோனே அம்மா மட்டுமா வந்தாங்க? ஆமா. அம்மாக்கு நடந்தது கிறிஸ்துவ கல்யாணமா? ஆமாடா. ஏன் இதெல்லாம் கேக்குற? அப்போ பைபிள்ல போட்டிருக்கு யாக்கோபுக்கும் ஆபிரகாமுக்கும் கல்யாணம் ஆகும் போது கல்யாண பொண்ணு கூட யாரோ வந்தாங்க. அம்மா. என்னமா? போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் இயேசுசாமி கழுத மேலே போனாருன்னு சொன்னாங்க. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? காரு, பஸ்ஸு, டாக்ஸி, பைக்கு, ட்ரெயின் இவ்வளோ இருக்கும் போது இயேசுசாமி எதுக்காகமா கழுத மேலே போனார்? தாத்தா. என்னம்மா? உங்கள் தாத்தாவோட தாத்தா பேர் என்ன? தெரியலையப்பா. அப்போ உங்கள் பாட்டியோட பாட்டி பேர்? அதுவும் தெரியல. ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணல? அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வரல, அதனால தாத்தா தெரிஞ்சிக்கல, அவ்வளோதான். அப்போ நாங்கள் மட்டும் ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் கடையை தெரிஞ்சுக்கணும்? என்னங்க பிள்ளைங்க கேட்ட கேள்வியெல்லாம் பார்த்தீங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிறாங்களா? ஆமாங்க, இந்த பைபிளில் பிள்ளைகளுக்கு போதிப்பதில் இந்த பைபிளில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். நல்லா கவனமாக கேளுங்க. பைபிளில் பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லலை. இந்த பைபிளில் பிள்ளைகளுக்கு போதிப்பதில் பைபிளில் நிறைய பிரச்சனை இருக்கு. அதை தான் பிள்ளைகள் கேள்வியாக கேட்குறாங்க. இந்த பைபிள் பெரியவர்களால் பெரியவர்களுக்காகவே எழுதப்பட்டதுனால இந்த பைபிள் பிள்ளைகளுக்கான ஒரு வசனம் கூட இல்லைன்னு நான் சொல்றேன். உடனே பேசுற ஆர்வனை எடுத்துக்காதீங்க. டெக்னா அப்படிங்கிற கிரேக்க பதம் தான் எபேசியர் 6:1 வர பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாவிக்கப்பட்டிருக்குது. அப்படின்னா வயது வரம்புக்குள்ளாக இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க அப்பா அம்மாவை கீழ்படியணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. சரி, இந்த வேதாகமத்தை பிள்ளைகள் புரிஞ்சு கொள்றதுல கலாச்சார பிரச்சனை இருக்குதுங்க. பைபிள் கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கல முடியலன்னா பைபிளில் இருக்கிற நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கல முடியாது. பிள்ளைகள் வாழ்ற இந்த காலகட்டத்திற்கும் வேதாகமம் எழுதப்பட்ட காலகட்டத்திற்கும் இருக்கிற பிரச்சனை ஜியோகிராபிக்கல் ப்ராப்ளம். பைபிளில் இருக்கிற நிறைய இடங்கள் எதுவுமே நம்ம பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க வாழ்ற இடம், பைபிளில் இருக்கிற இடங்கள், இது ரொம்ப வித்தியாசமான ஒன்று. அது ஒரு பிரச்சனைங்க. பால் உறவு சம்பந்தப்பட்டது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியாது. அதனால தான் இது பெரியவர்களுக்காக எழுதப்பட்டதுன்னு நான் சொல்கிறேன். சண்டை, கொலை இப்படி நிறையா இருக்குது. யோசிச்சு பாருங்க, ரோட்டில் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அதில் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்கள் பிள்ளைகளை நீங்கள் 5 நிமிஷம் பார்க்க விடுவீங்களா? இல்லை நம்ம தான் பார்க்க முடியுமா? ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சிலுவையில் அறையப்பட்டதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அது எவ்வளோ எமோஷ்னலான ஒரு விஷயம், யோசிச்சு பாருங்களேன். ஆகையினால தான் இந்த பைபிளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில் பைபிள்லேயே பிரச்சனை இருக்குதுங்கிறத நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சால் மாத்திரம்தான் நம்ம வேதாகமத்தை பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்கணுங்கிறத நாம கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொள்ளணும், அந்த கற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறது தான் ஓய்வு நாள் ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன்.
என் கூட படிச்ச ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. நான் அதை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குங்க, 6-7 மாசம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. குழந்தைக்க போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க ஊர்ல இறங்கி ஏதாவது வாங்கிட்டு போலான்னு போன் பண்ணி உங்க குழந்தைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேங்க. அரிசி முறுக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. நானும் போயிட்டு நல்ல தரமான அரிசி முறுக்கை வாங்கிட்டேன். வாங்கிட்டு போயிட்டு நல்லா பெருமையா உட்காந்துட்டு குடு உன் பிள்ளை எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே அந்த அம்மா அரிசி முறுக்கை பிரிச்சாங்க. அந்த அரிசி முறுக்கை பிரிச்சா அதை எடுத்து தன்னுடைய வாய்ப்புள்ள போட்டாங்க. அது எனக்கு உண்மையால அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏன் இந்த அம்மா இப்படி செய்யறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த அம்மா இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. தன்னுடைய வாய்க்குள்ளார இருக்கிற அரிசி முறுக்க நல்லா பண்ணிட்டு அதை டக்குன்னு எடுத்து அந்த குழந்தையோட வாயில திணிச்சாங்க. எனக்கு அருவறுப்பா இருந்துச்சு. சி, என்ன இந்த அம்மா எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை திட்டினேன். ஏய் சி, என்ன பண்ற நீ அப்படின்னு அரிசி முறுக்க எடுத்து அந்த குழந்தையோட வாயில திணிக்க போனா அவங்க என் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஏய் அந்த அரிசி முறுக்க அப்படியே கொடுத்தா குழந்தை செத்து போயிருந்தா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆமால இந்த அரிசி முறுக்கு யாருக்காக செஞ்சது? நல்ல பல்லெல்லாம் திடகாத்தமா இருக்கிறவங்களுக்காக செஞ்சது. இந்த அரிசி முறுக்க குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லைங்க. ஆனா இந்த அந்த தாய் செஞ்சது போல இந்த அரிசி முறுக்க ப்ராசஸிங் பண்ணணும், ஒரு தாய் அங்க தேவை. அதே மாதிரி தாங்க இந்த வேதாகமத்தை நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா ஓய்வு நாள் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அந்த ஓய்வு நாள் ஆசிரியர்களுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த பைபிளை எப்படி பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல, இல்ல அதற்கான ஒரு பயிற்சி வேணும்னு நினைச்சீங்கன்னா எங்க ஊழியத்துல நாங்க அதற்கான பயிற்சியை தரோம். எங்களோட ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, வாங்க உங்களுக்கு நாங்க நல்ல பயிற்சிகளை நாங்க கொடுக்க ஆசைப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் கேள்வியும் எழுந்துச்சுன்னா நல்ல ஆவியோட எங்கிட்ட கேள்விகளை எழுப்புங்க, எனக்கு கால் பண்ணுங்க, என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.